எஸ்ஜே சூர்யா தமிழ் சினிமாவின் ஒரு தரமான ஒரு நடிகராக உருவாகிட்டாரு. ஏற்கனவே இயக்குனராக பல சம்பவங்களை அவர் பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு நடிகராக வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவர் நடிக்கிற படங்கள்லாம் அவர் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணி அந்த படத்தையே காப்பாற்றிடுறாரு. குறிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னதான் அந்த ஹீரோக்கள் அதுக்கு முன்னாடி நிறைய தோல்வி படம் கொடுத்துருப்பாங்க. பட் எஸ்ஜே சூர்யா வில்லனாக போட்டு அந்த படத்தையே மிகப்பெரிய வெற்றி அடைய வைத்து அவங்களுக்கே அந்த படம் கம்பேக்காக அமைஞ்சிருக்கும். ஸோ அதுதான் எஸ்ஜே சூர்யாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம், அதில் வந்து எஸ்ஜே சூர்யா நடித்தார் அப்படின்னா அந்த ஹீரோக்களுக்கான ஒரு வேற லெவல் சம்பவமாக அமைது. அதாவது அந்த ஹீரோக்களோட படங்கள்லேயே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் ஒரு அதிகமான ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்குற படமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட மெர்சல் மற்றும் வாரிசு, இந்த ரெண்டு படங்களோட வசூல் பார்த்திங்கன்னா விஜயோட கேரியர்லேயே, அதாவது மெர்சல் ரிலீஸ் ஆன டைமில் மெர்சல் தான் அதிகமான வசூல் அப்படிங்கிற பேரை எடுத்துச்சு. அதேமாதிரி வாரிசு ரிலீஸ் ஆன டைமில் பார்த்திங்கன்னா வாரிசு தான் விஜயோட கேரியர்லேயே அதிகமான வசூல் பெற்ற படமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு படங்கள்லையும் எஸ்ஜே சூர்யா அவர்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும் வேறு லெவலில். அடுத்ததாக நமக்கே தெரியும், நம்ம எஸ்டிஆரோட மாநாடு, எஸ்டிஆர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், கம்ப்ளைண்ட்டுகள், படம் நடித்தா வரமாட்டார், ட்ராப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு இந்த மாநாடு படம். ஆல் டைம் பிளாக் பஸ்டரா ஏலேருந்து இசட் வரைக்கும் இங்கே எல்லா ஆடியன்ஸும் அந்த படத்தை அப்படி கொண்டாடினாங்க. அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்ம எஸ்ஜே சூர்யாவோட மிரட்டலான நடிப்பு இருந்துச்சு. அந்த மாநாடு எஸ்டிஆரோட லைஃப் டைம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு அதிரி புதிரி வசூல். அடுத்ததாக நம்ம சிவகார்த்தியன் என்கிற எஸ்கே, அதாவது அவருடைய டான் படம், அதற்கு முன்னாடி டாக்டர் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட டான் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணிச்சு. அந்த படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யாவோட ப்ரெசன்ஸும் இருக்கும். ஸோ டான் சிவகார்த்தியோட கேரியர்லேயே அதிகமான கலெக்ஷன் கொடுத்த படங்கிற பேரை வாங்கிருச்சு. அடுத்ததாக நான் என்ன படம் சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம விஷாலுக்கு அமைந்த மார்க் ஆண்டனி. விஷாலோட கேரியர்லேயே ஒரு 10-12 படம் ஃப்ளாப் ஆகிருக்க மாட்டேருக்கு லாஸ்ட்டாக. பட் மார்க் ஆண்டனி வந்து 100 கோடிக்கு மேலே வசூலை கிளப்பி வேறு லெவலில் ஃபஸ்ட்டு 100 crore கிளப்பில் சேர்ந்த ஒரு படமாக விஷாலுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமும் நம்ம எஜே சூர்யா தான். எப்படி மாநாடோ அதோட பல மடங்கு இந்த படத்தில் டபுள் ஆக்டாக மிரட்டினார் நம்ம எஜே சூர்யா அவர்கள். அடுத்ததாக ஜிகதண்டா 2, நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஹீரோ, இன்னொரு ஹீரோவாக எஜே சூர்யா நடிச்சிருந்தார். பட் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இது வரைக்கும் காஞ்சனா காஞ்சனா 2 வச்சு செய்வார், கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகும். ஆனாலும் கூட அவர் ஏதோ செகண்ட் கிரேடு நடிகர்ப்பா, எல்லா படமும் அப்படி தான் இருக்கும், கிளாமரு ஹாரரு ஹியூமர்னு அவர் பாட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட்டில் பண்ணிட்டு போவார்னு ஒரு கொஞ்சம் கம்மியான படம் பார்த்திங்களா. பட் இந்த ஜிகதனா டபுளக்ஸில் லாரன்ஸுக்கு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்து வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் பண்ண வச்சு அவருடைய கேரியர்லேயே தி பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல வச்சது ஜிகதண்டா 2. ஸோ அந்த படமும் எஸ்ஜே சூர்யா இருந்தார். அடுத்ததாக இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க ராயன் படம், நிறைய பேர் என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் கூட கலவையான விமர்சனம் பெற்றாலும் கூட ராயன் படம் 4 வசூல் வந்து ஸ்டெடியாக தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி வசூலை வந்து அடைய போகுது. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம், இது வரைக்கும் தனுஷோட அசுரன், வடசென்னை, திருச்சிற்றம்பலம் இந்த வசூலெல்லாம் தாண்டி போகிற மாதிரி தான் இந்த ராயன் படத்தோட கலெக்ஷன் டேட் இப்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்துலேயே 100 கோடி வசூலை அசால்ட்டாக மிஞ்சிடும் ராயன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வரைக்கும் ராயன் தான் ஓடப்போகுது. நான் சொன்ன மாதிரி தனுஷோட முந்தைய படங்களோட ஹையஸ்ட் கலெக்ஷனவோ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் இந்த ராயனை. ஸோ ராயன்லேயும் வில்லன் யார் நமக்கே தெரியும், அதே எஜே சூர்யா தான். ஸோ எஜே சூர்யாவோட படங்களில் பாருங்கள், விஜய், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஷால், லாரன்ஸ் மாஸ்டர், இப்போ தனுஷ், இப்படி எல்லாத்துக்கும் படியளக்கிற ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கார் எஸ்ஜே சூர்யா அவர்கள். ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இன்னும் எந்தெந்த ஹீரோக்களை வேறு லெவலில் உயர்த்தி வைக்க போகிறாரு நம்ம எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.